ഓം തത്പുരുഷാദി വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமணம் அப்படிங்கிறது. இருமணம் இணைந்து ஒரு மனமாக செயல்பட வேண்டிய அந்த புனிதமான திருமண வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு மறுமணம் அப்படிங்கிற சூழலுக்கு போயிருது ஒன்று. அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது திருமண வயசு வந்தும் திருமணம் ஆகாமல் தடைய ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் சில குடும்பங்களில் திருமண பேச்சு முடிவாகி பத்திரிகை அடித்து ஊர் அழைச்சதுக்கப்புறம் திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு அவமானமும் ஏற்பட்டுருது. இன்னும் சில குடும்பங்களில் திருமணம் நடந்து முடிஞ்சாலும் சேர்ந்து வாழ முடியாமல் திருமண வாழ்க்கையில் சோர்ந்து வாழக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் சில குடும்பங்களில் ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படின்ட்டு திருமணம் ஆக வரைக்கும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் எதிர்பார்க்குற அந்த திருமண வாழ்க்கையில் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏன் தான் திருமணம் நடந்ததோ அப்படின்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் சில குடும்பங்களில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எவ்வளவோ பிரார்த்தனை வச்சுக்கிறோம், எவ்வளவோ ஆன்மீகத்தை நம்புகிறோம், எவ்வளவோ சாமியை கும்பிட்றோம், எவ்வளவோ வந்து வேண்டுதல் வச்சுக்கிறோம், இத்தனை இருந்து கூட நமக்கு திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி வரக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும் பொழுது ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அதுக்கு எந்த மாதிரியான காரணம் அப்படிங்கிறத, அதாவது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களை பொறுத்தோ அல்லது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களை பொறுத்தோ அல்லது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களை பொறுத்தோ அல்லது குடும்பஸ்தானம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பொறுத்தோ அல்லது பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தை பொறுத்தோ அல்லது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பொறுத்தோ அல்லது அதிகபட்சமாக அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற நேரம் இல்லாத காரணத்தினால பொதுவாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முறிவு ஏற்படுறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவமானம் ஏற்படுறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத கழகம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரிகாரத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உபகாரமாக உங்கள் வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேங்க. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த வாரத்தில் நான் வெளியூரில் வந்து தோட்டத்தில் என்னுடைய தோட்டத்தில் பண்ண வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க கேட்குறது, அங்கிள் நான் திருமணமே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள ஜாதகம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக திருமணம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே 2 முறை வந்து அவங்க வந்து 2 ஆண்களை வந்து விரும்பியிருக்காங்க, அதாவது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது மனசில் விரும்பியிருக்காங்க, நேசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எடுத்து சொன்னேன். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டால் கூட எனக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறேன், இது முடியுமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணம், அதாவது என்னதான் திருமணம் பண்ணினாலும் பாதிப்பு கடைசியில் பெண்களுக்கு தான் வருதுங்க, ஆண்கள் வந்து சுதந்திரமாக இருந்துக்கிறாங்க, அதனுடைய பாதிப்பு அதனுடைய அவமானம் அதனுடைய கஷ்டமெல்லாம் பெண்களுக்கு தான் வருதுங்க அவங்க சொல்கிறாங்க. இது வந்து பெண்கள் சார்ந்த நிலையில் அவங்க சொல்கிறாங்க, ஏற்றுக்கலாம். ஆண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எந்த வகையில் திருமணம் பண்ணினாலும் அந்த திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், அது ஆண்களுக்கு தான் அதிகமாக வந்து பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற விஷயத்தை ஆண்களும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து அடிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த பக்கம் இருந்து பார்க்கும்பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற அளவுக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த மாதிரியான புலம்பல் கூடைய, அதாவது திருமண வாழ்க்கையை பற்றி வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது. அப்படி பயப்பட வேண்டாங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சட்டத்துக்கு மேலே ஜாதக கட்டம், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சட்டம் உங்களுக்கு சாட்சியாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஜாதக கட்டம் உங்களுக்கு வந்து சாட்சியாகவும் அதே சமய சாதுரியமாகவும் அதே சமயம் தத்ரூபமாகவும் தாத்பரியமாகவும் இருந்துட்டுருக்குங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம எல்லோருமே மறந்துட வேண்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணு கேட்குற கேள்வி வந்து நான் திருமணம் பண்ணாமலேயே கெட் டுகெதர் வாழ்க்கை பண்ணலாமாங்கிற விஷயத்தை வந்து யதார்த்தமாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது காலச்சூழல் அப்படி இருந்துட்டு இருக்குது. இப்போ இதற்கான விஷயங்கள், திருமணம் பண்ணாமல் இருந்தால் நம்ம திருமணம் பண்ணாமையே வளராங்க எண்ணம் தெரிஞ்சிருக்கலாம், திருமணம் ஆனவங்களுக்கு என்ன கதி, திருமணத்துக்காக நிச்சயப்பட்டவங்களுக்கு என்ன கதி, அப்போ திருமண வாழ்க்கையை வேண்டாங்கிற முடிவுக்கு போகிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் இணைஞ்சால் மட்டும்தான் முழுமையான ஒரு அமைப்பு கிடைக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மறந்துட வேண்டாம், திருமணத்துக்கு அப்புறம் வந்து தாம்பத்தியத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஆணுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பெருமையான வாய்ப்பு மறுஜென்மம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பெண்களுடைய வாழ்க்கையில் புனிதமான முழுமையான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறம் கிடைக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இத்தனை விதமான நன்மைகளை வந்து நம்ம வந்து
ஒரே சமயம் எடுத்தெரிஞ்சிருக்கு. அதாவது பயந்துகிட்டு திருமண வாழ்க்கையை வந்து பயந்துகிட்டு வேண்டான்னு வெறுக்க வேண்டாங்க. அப்படி திருமண வாழ்க்கை ஆரம்பித்து திருமணம் நடந்து உங்களுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கருத்து வேறுபாடு, பிரச்சனை, நீதிமன்றத்து வரைக்கும் போயிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடியோடு வேறறுத்து கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய அருமையான ஒரு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பித்தளை பாத்திரத்தில் பித்தளை சொம்பு அப்படிங்க, அதே மாதிரி பித்தளை பாத்திரம் இருக்கும். இந்த கிராமப்புறங்களில் குண்டான்னு சொல்லுவாங்க, அதை உயரம் கம்மியாக கொஞ்சம் அதாவது அகலமாக இருந்துட்டு பாத்திரம், கிட்டத்தட்ட அந்த வானொலின்னு சொல்லும் இல்லையா, வடச்சட்டி மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த பித்தளை பாத்திரத்தில் இரண்டு பக்கம் காது இருந்தால் நல்லது. இப்போ வந்து நிறைய இடத்துல வைப்போம் இல்லையா, அதாவது ஒரு வெண்கல பாத்திரத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி அது மேலே வந்து புஷ்பம் வச்சிருவோம் திஷ்டி கழிக்கிறதுக்காக. அந்த மாதிரி அந்த வெண்கல பாத்திரத்தில் ஒரு மஞ்சள் துணியை நினைச்சு ஒரு வெள்ளை துணி எடுத்து நிறைய மஞ்சள், அதாவது வந்து ஒரு 200 கிராம் 300 கிராம் அளவுக்கு மஞ்சளை வந்து கட்டியாக கரைச்சி அதில் வந்து இந்த வெள்ளை துணியை முக்கி எடுத்து அந்த வெள்ளை துணியை வந்து இந்த பாத்திரத்தில் உள்பக்கம் வச்சிடணும். எங்கே இந்த வெண்கல பாத்திரத்தில் பித்தளை பாத்திரத்தில் உள்பக்கம் வச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு துணி நினைக்கப்பட்டு மஞ்சளில் நினைக்கப்பட்டு அந்த துணியை வந்து இந்த வெண்கல பாத்திரத்துக்கு பின்பக்கம் அந்த வெண்கல பாத்திரமே தெரியாத அளவுக்கு இந்த மஞ்சள் துணியால் அந்த பாத்திரத்தை கட்டிடணும். அப்படி கட்டினதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து மஞ்சள் நீர் ஊற்றி அந்த மஞ்சள் நீரில் ஒரு முழு தேங்காயை வச்சிடணும். திரும்ப சொல்றேங்க, ஒரு வெண்கல பாத்திரத்தில் உள்பக்கம் மஞ்சள் நீரால் நினைக்கப்பட்ட ஒரு துணி வெள்ளை துணி, அதை மஞ்சள் துணி வச்சிடணும். அதே மாதிரி மஞ்சள் நினைக்கப்பட்ட இன்னொரு துணி வந்து வெளிப்பக்கம் அந்த பாத்திரமே தெரியாமல் அந்த வெளிப்பக்கம் வந்து அந்த பாத்திரத்தை கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்குள்ள மஞ்சள் நீர் ஊற்றி ஒரு முழு தேங்காயை வச்சிடணும். முழு தேங்காயை வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு சுற்றி வர வாசனை புஷ்பத்தால், அதாவது மல்லிகை பூவாக இருந்துட்டு இருக்கலாம், தாளம் பூவாக இருந்துட்டு இருக்கலாம், ஜாதி மல்லிகை இருந்துட்டு இருக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் வாசனையுள்ள பூவை வந்து நம்ம தலையில் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பூவை வந்து கோர்த்து கட்டி அந்த வானொலி அந்த பாத்திரத்தை சுத்தி நம்ம வந்து கட்டி வைக்கிற நல்லா இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த ஒரு மாலை மாதிரி போடலாம், அல்லது புஷ்பத்தை வந்து கட்டி அந்த பாத்திரத்துக்கு வச்சிடலாம். வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் செஞ்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு கற்பூரம் ஏத்தலாம். அப்படி கற்பூரம் ஏற்றும் பொழுது அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், முருகப்பெருமான் வந்து குழந்தை கோலத்திலையும் வந்துட்டு இருப்பாருங்க, அரச கோலத்திலையும் இருந்துட்டு இருப்பாரு, ஆண்டி கோலத்திலையும் இருந்துட்டு இருப்பாரு, திருமண கோலத்தில் இருந்துட்டு இருப்பாரு. திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கலாம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்பொழுது திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்காக, திருமணம் ஆகி பிரிவு வந்து அப்படின்னா பிரிவு வாராமல் இருக்கிறதுக்காக, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவமானம் ஏற்பட்டதுன்னா அவமானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனைவி உங்களுடைய மனசு புரியல இல்லை கணவர் புரிஞ்சுக்கல அப்படின்னா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை வந்து பிரார்த்தனையை வச்சுக்கும் பொழுது மன வாழ்க்கையில் வந்து எவ்வளவுதான் விரக்தி இருந்தால் கூட திருப்தி ஏற்படக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை இந்த மஞ்சள் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் வழிபாடு நிச்சயமாக கொடுத்துட்டு இருக்கோம். காலையில் தேங்காய் வச்சு வழிபாடு வச்சுட்டோம் அப்படின்னா மாலை நேரத்தில் அதே தேங்காய் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச கோயிலில், பிள்ளையார் கோயிலையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச பெருமாள் கோயிலையோ அந்த தேங்காயை உடச்சி நெய்வேத்தியம் அதை அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் வந்து ஒரு நாள் தான் இருக்கணும், காலையில் வச்சோம் அப்படின்னா சாயங்காலம் வச்சுக்கலாம், சாயங்காலம் வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து அதாவது பிள்ளையார் கோயிலையோ அதை கொண்டே கொடுத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம், அதாவது தேங்காயை உடச்சி அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து 3 வாரம் பண்ணினாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய, ஒற்றுமையோடு வாழக்கூடிய தகுதியை உயர்வான ஒரு அமைப்பாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் விவாகம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள விவாதம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.